ஹெட்லைன்ஸ் டிவிவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஸ்வரவின் வணக்கங்கள். இந்த பதிவுல சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மே 2021 இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன தர காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத விழாவாரியாக பார்ப்போம். இதுல நான் வந்து இப்ப இந்த தேதிகள் வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, சந்திரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டேன்னு சொல்லிட்டு, இதை பிறந்த தேதிகள் வாரியாக பார்க்காமல் ஒருவேளை ராசியாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து கடக ராசியாக இருக்கிறாங்களோ அவர்களுக்குமே இந்த பலன்கள்ங்கிறது பொருந்தும். ஸோ கடக ராசியாக இருக்கிறவங்களும் இந்த பலன்களை பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இப்போ இந்த மாதம் வந்து உங்களுக்கு மாதத்தின் துவக்கமே உங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறக்குது. ஏன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த தேதிக்கு அந்த மாதம் எப்படி இருக்குங்கிறது பார்க்கறதுங்கிற ஒரு வகைனா, அந்த மாதத்தின் துவக்கம் எந்த ஆதிக்கத்தில் பிறக்குது அப்படிங்கிறத அந்த மாதத்தினுடைய முதல் தேதியின் கூட்டி எண்ணை வைத்து நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தின் துவக்கமே உங்களுடைய சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் தொங்கவே செய்யுது. இதனுடைய கூட்டுத்தொகையே 2 தான் வருது, 1/5/2021. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு நல்ல மாதமாகவே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது உங்களுடைய முயற்சிகளை நோக்கி நீங்கள் நிறைய உங்களுடைய எஃபர்ட்ஸை வந்து முன்னெடுத்து வைக்கணும். அதாவது இவ்வளோ நாள் வந்து ஒரு ட்ரீம் வச்சுருந்துருப்பீங்க, அந்த ட்ரீமுக்கான முயற்சிகளில் ஒரு சுணக்கம் காண்பித்து இவ்வளோ நாள் ஏதாச்சும் சோர்வாக நீங்கள் வந்து இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சோர்வெல்லாம் தள்ளி வச்சுட்டு உங்களுடைய முயற்சிகளை மிக அதிகப்படுத்தி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையவே போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில தேதிகள், இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு சில தேதிகள் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வந்து தரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்னென்னங்கிறத அடுத்தடுத்து நான் சொல்ல தான் போகிறேன், அதையும் கவனமாக கேட்டுக்கோங்க. குறிப்பாக வந்து இதில் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த வேலையை நீங்கள் விட்டுட்டு புதிதாக ஒரு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி செய்துக்கிட்டு இருந்திருந்திருப்பீங்க, அதற்கான சரியான ஆன்சர் வந்து அந்த பெரிய கம்பெனிலேருந்து உங்களுக்கு கிடைக்காம கூட இருந்திருந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விதமாக அந்த கம்பெனியிலிருந்து ஒரு அழைப்பு வரலாம். அப்படி வந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சில பேருக்கு இடம் விட்டு மாறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம். அப்படி இருந்தாலும் அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு விஷயம்தான், அது ஒரு கிரீன் சிக்னல் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயம் வந்து ஒரு உயர்வான ஒரு நிலைக்கு அது உங்களை கொண்டுட்டு போகும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நிச்சயம் வந்து இந்த மாதம் வந்து அனுகூலமான மாதம் தான். ஒரே ஒரு விஷயம், ரொம்ப அதிகமான முதலீட்டில் எதுலேயுமே போயிடாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டம்ங்கிறதே வந்து நிலையில்லாமல் திடீர் திடீர்னு நம்ம வந்து அடிக்கடி லாக்டவுன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுனால ரொம்ப அதிகமான ஒரு முதலீடை மட்டும் நீங்கள் போட வேண்டாம். ஏன்னா சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன தான் உங்களுடைய பிறந்த தேதி அம்சத்திற்கு பொருந்தக்கூடிய எண்ணாக இருந்தாலும் சில நேரங்களில் அது உங்களுக்கு இறக்கங்களையும் கொடுத்துரும். அது வியாபாரிகளுக்கு தான் ரொம்ப பாதிக்கும் மற்றவர்களை காட்டிலும். அதனால் அதிக முதலீடு மட்டும் வேண்டாம். மற்றபடி நீங்கள் உங்களுடைய பிரான்ச் இன்னொரு இடத்துல, இப்போ இந்த பிஸ்னஸை வந்து இன்னொரு இடத்துல ஓப்பன் பண்ணோம் அப்படி பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல நான் பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது இடையில கொஞ்சம் டல் ஆகிடுச்சு, வேற ஒரு இடத்துக்கு நான் ஷிஃப்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன்னா தாராளமாக பண்ணலாம். அது உங்களுக்கு கை கொடுக்கவும் செய்யும். குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹோம் மேக்கர்ஸாக இருக்கக்கூடிய வீட்டு பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும். அவர்களால் பெரிய அளவுக்கு ஒரு சிக்கனத்தை வந்து சேர்த்து கொள்ள முடியும், அதனால் அவர்களுக்கு பலனும் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே அவங்களுக்கு அந்த ஒரு விளையாட்டுத்தனம்ங்கிறது அதிகமாகவே ஆயிருக்கும். இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லா பசங்களுமே வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பெரிதாக எந்த ஒரு ப்ரெஷரும் கிடையாது. ரொம்ப ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ஸ்கூலே நடத்துகிறாங்க, அது கூட வந்து இப்போ கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் அடிக்கடி வந்து அவங்களுக்கு லீவு கிடச்சிருது. ஸோ கவனத்தை மட்டும் ரொம்ப வந்து செதறடிக்காமல் வரக்கூடிய அடுத்த வருடத்திற்கு நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டுக்கு ப்ரொமோட் ஆகி போகிறீங்களோ அதுக்கான பாடத்திட்டங்களில் இப்போவே கவனம் செலுத்த ஆரம்பிங்க. ஏன்னா ஒன்ஸ் எல்லாமே நார்மலைஸ் ஆகி கண்டிப்பாக ஜூன் ஜூலையில் நீங்கள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அதற்கான ப்ராக்டிஸை வந்து இப்போலேருந்தே ஆரம்பிங்க. இடையில ரொம்ப பெரிய டச் விட்டு போயிடுச்சு இல்லையா, அதனால் இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதிகள் என்னென்ன விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம்.
முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் தேதியை வந்து நீங்க புதிய விஷயம் துவக்குவதற்காகவும் வைத்துக் கொள்ளலாம். ஏற்கனவே எதுவும் வரவேண்டிய நிலுவைத் தொகை வராமல் இருந்திருந்தால் அதற்கான முயற்சி எடுத்தீங்கனாலும் இந்த தேதியில உங்களுக்கு கைக்கு பணம் வந்து சேரக்கூடிய காலமாக நல்ல காலமாகவே அது அமைது. அதே போல விடுபட்ட வழிபாடு ஏதாச்சும் நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஏழாம் தேதி இந்த முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் தேதி குடும்பத்தோடு சென்று ஏதாச்சும் வழிபாடு செய்து வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டிய கடமை இருந்துச்சுன்னா அது செய்துட்டு வாங்க. அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை உங்களுக்கு குயிக்காக கொடுக்கும். இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி ரொம்ப ரொம்ப ஒரு ஆஸ்பீஷியஸான ஒரு நாள். அந்த நாளில் வந்து ஏதாச்சும் ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை துவக்கணும், முக்கிய முடிவு எடுக்கணும், குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஆலோசனை பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இந்த தேதியில் அதை செய்யுங்க. நிச்சயம் வந்து அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டையும் மேலும் மேலும் ஒரு விருத்தி அம்சத்தை வளர்ச்சி அம்சத்தை அது வந்து கொடுக்கும். அதே போல் டிராவல்ஸ் பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி இந்த இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி உங்களுக்கான பிரயாணங்களை வைத்துக் கொள்ளும் பொழுது அது பெரிய சக்ஸஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். 10, 12, 13 இந்த 3 தேதிகள்லையுமே தியானம் செய்வது அல்லது ஏதேனும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவது இது எல்லாமே வந்து உங்களுக்கு இயல்பாகவே நல்ல பலன்களை தரக்கூடியதாக இந்த தேதிகள் இரண்டாவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் அமையும். இப்போ 3ஆம் வாரத்துக்கு வருவோம். 3ஆம் வாரத்தை பொறுத்தவரை 15ஆம் தேதி உங்களுக்கு ஆஸ்பிஷியஸான டே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கான ஒரு நல்ல துவக்கம் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக நீங்கள் வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் பீப்புளை பொறுத்த அளவுக்கு ஏதாச்சும் ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் அல்லது வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதாகட்டும் இதெல்லாம் வந்து இந்த தேதிகளை வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். 16ஆம் தேதி பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள்ங்கிறது ஏற்படும். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போற மாதிரி இருந்தா கூட ஏத்துக்கோங்க. அது முடிந்தவரை இந்த 16ஆம் தேதி வைத்துக் கொள்ளும் பொழுது நீங்கள் சென்று சேரக்கூடிய இடம் நிச்சயம் வந்து உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை தரும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் டிராவல் பண்ணி போய் ஒரு டீலிங் பேசி முடிச்சுட்டு வர்றது இதெல்லாமே இந்த 16ஆம் தேதி வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல லாபங்களை பெற்றுத்தரும். 4ஆம் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 24, 28 இந்த 2 தேதிகளும் ரொம்ப ஆஸ்பிஷியஸாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல முகூர்த்த நாட்களாக அமையும். இந்த தேதிகளில் நீங்கள் வந்து எந்த ஒரு முயற்சிகளையுமே எடுக்கலாம், முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். அது உங்களுக்கு நற்பலன்களையே கொடுக்கும். அதே போல் டிராவல்ஸ் 29ஆம் தேதி உங்களுடைய பிரயாணங்களை நீங்கள் இந்த 4ஆம் வாரத்திலுமே அதற்கான சுபமான தன்மைங்கிறது வருது, அதை நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள்ங்கிறது கிடைக்கும். 29ஆம் தேதி இதில் கூடுதலாக உங்களுக்கு வந்து ப்ரேயர்ஸ்க்கான தினமாகவும் வருது. அதாவது உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றினாலும் அது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பிட்ட மாதம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதமாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சந்திரனுடைய ஆதிக்கத்திலே இந்த மாதம் பிறந்தாலும் அது வந்து சில நேரங்களில் இறக்கங்களையும் கொடுத்துரும். ஏன்னா சந்திரங்கிற கிரகமே வளர்ந்து தேவதாக தானே நம்ம வானத்தில் பார்க்குறோம். அதனால் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் தங்களுடைய இருக்கக்கூடிய கட்சியை விட்டு இப்போ நமக்கு ரிசல்ட் சரியாக வரலையேன்னு சொல்லி தாவிடணும்னுலாம் நினச்சிடாதீங்க. அது உங்களுக்கு வந்து ட்ரபுளில் முடிஞ்சிடலாம். அதனால் இருக்கக்கூடிய இடத்துலேயே இருந்து கொண்டு உங்களுடைய முக்கிய முடிவுகளை நீங்கள் கொஞ்சம் நிதானித்து எடுப்பதே சிறந்தது அப்படிங்கிறத சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து பிறந்த தேதி மட்டும் சம்மந்தப்படலைங்க, உங்களுடைய பெயர் எண்ணுமே சம்மந்தப்படுது. யார் யாருக்கெல்லாம் பெயர் எண் சரியாக அமையலையோ அவங்களுக்கெல்லாம் வந்து சில நேரங்களில் நிறைய தொந்தரவுகளையும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மைகள்ங்கிறது உருவாயிடும். ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேருக்கும் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிருக்கும் உங்களுடைய பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்துக்கணும்னா ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் வழங்குறேன். நன்றி.